بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் மூலியமாக நமக்கு பல்வேறு விதமான சட்டங்களை சொல்கிறான். அதனுடைய குர்ஆனுடைய வசனங்களில் உள்ள சட்டங்களை, அதனுடைய விளக்கங்கள் என்ன என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அதில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் சொல்லக்கூடிய 4வது அத்தியாயம் 102வது வசனத்தினுடைய ஒரு சட்டம் என்னவென்று சொன்னால், தொழுகை சம்பந்தமாக சொல்கிறான். தொழுகையை பொறுத்தமட்டிலே நமக்கு சுபு தொழுகை 2 ரகாத்துகளாகவும், அசர் தொழுகை லுஹர் தொழுகை 4 ரகாத்துகளாகவும், அசர் தொழுகை 4, மஹ்ரிப் தொழுகை 3 ரகாத்துகளாகவும், இசா தொழுகை 4 ரகாத்துகள் என்ற நிலையிலே நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். இந்த கடமையாக்கப்பட்ட தொழுகை என்பது சில நேரங்களில் சலுகை வழங்கப்பட்டதாகவும் இருக்கிறது. இது நிறைய முஸ்லிம்களுக்கு அது தெரியாது, எந்தெந்த நேரங்களில் தொழுகை வந்து சலுகை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சில முஸ்லிம்களிடத்திலே கேட்டால், அவங்க அது சம்பந்தமான விஷயங்கள் தெரியாமல் இந்த நார்மலாக உள்ள தொழுகை சம்பந்தமான விஷயங்களை தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அல்லாஹு ரப்பல் ஆலமீன் பயணங்களில் தொழுகையை சுருக்கி தொழுவதற்கு அனுமதி தந்திருக்கிறான். அதை வந்து ஜம்மு செய்வதும் கசர் செய்கிறது என்பது போல பயணங்களில் இருந்தால் நம்ம வந்து தொழுகையை வந்து என்ன செஞ்சுக்கிடலாம், 2 தொழுகைகளை சேர்த்து தொழுகலாம். அதுக்கு பேர் வந்து ஜம்மாகவும், அதே தொழுகையை வந்து 4 தொழுதால் கசர் என்று ஒரு நிலை இருக்கிறது. இப்படி ஜம் கசர் என்பதை நாம் சமூகமாக மக்கள் மத்தியில் விளங்கி வைத்திருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த தொழுகை என்பது 1 ரக்காத்து தொழக்கூடிய தொழுகை என்றும் ஒரு தொழுகை இருக்கிறது. அது வந்து எப்போ அப்படின்னு சொன்னால், போர்க்காலத்தில் வந்து போர்க்கால நேரங்களிலே போர்க்களத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த போர்க்கள நேரத்தில் வந்து அல்லாஹு ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான்னா, அந்த போர்க்கள நேரத்தில் கூட தொழணும் அப்படிங்கிற ஒரு கட்டளையை ஏற்படுத்தி, ஆனால் அந்த தொழுகை வந்து 1 ரக்காத்து தான் போதும். மற்ற நேரத்தில் 4 ரக்காத்து தொழக்கூடிய தொழுகை கூட போர்க்கால நேரத்தில் வந்து 1 ரக்காத்து தொழுதக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த நேரத்தில் கூட போர்க்கால அடிப்படையில் இருப்பதனால் தொழுகை நேரத்தில் ஆயுதங்களை கூட நீங்கள் எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த வசனம் தான் 4வது அத்தியாயம் 102வது வசனம். அதில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நபியே முஹம்மதே, நீர் அவர்களிடம் போர்க்களத்தில் இருந்து அவர்களுக்கு நீர் தொழுகை நடத்தினால் அவர்களில் ஒரு பகுதியினர் உம்மோடு தொழுகையில் நிற்கட்டும். நீர் வந்து போர்க்காலத்தில் அவங்களோட இருக்கும்போது நீர் அவர்களுக்கு தொழுகை நடத்தினால் அவர்களில் ஒரு பகுதியினர் வந்து என்ன செய்யணும், உம்மோடு வந்து நிற்கட்டும், தனது ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளட்டும். தொழும்போதே எல்லாம் என்ன சொல்கிறான், ஆயுதத்தை நீங்கள் ரெடியாக வச்சுக்காங்க. அப்போ தொழும்போது ஆயுதத்தை வைக்கக்கூடியது வந்து போர்க்கால நேரத்தில் அதை வச்சுக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை எல்லாம் சொல்கிறான். ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளட்டும், சஜிதா செய்ததும் அவர்கள் உங்களுக்கு பின்னால் செல்லட்டும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்து தொழ வைக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். ரசூலுல்லாஹ் தொழ வைக்கிறாருன்னா 2 ரக்காத்து தொழ வைக்கணும். அதில் அந்த போர்க்காலத்தில் போர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களில் ஒரு பகுதியினர் வந்து அந்த 1 ரக்காத்தில் வந்து சேர்ந்துக்கிடணுமா, 1 ரக்காத்தில் வந்து சேர்ந்துட்டு அவங்க வந்து செல்லட்டும், பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு சாரார் வந்து அந்த தொழுகையில் வந்து கலந்துக்கிடட்டும் அப்படிங்கிறத எல்லாம் அதில் சொல்கிறான். சஜிதா செய்ததும் அவர்கள் உங்களுக்கு பின்னால் செல்லட்டும், தொழாத கூட்டம் வந்து உம்மிடம் தொழட்டும். தொழாத கூட்டம், ஒரு கூட்டம் இருக்குங்களா, அவங்க வந்து தொழட்டும், இவங்க அவங்க போகட்டும். எச்சரிக்கையுடன் தனது ஆயுதங்களை அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும். உங்கள் ஆயுதங்களையும் தடவாங்களையும் விட்டு நீங்கள் கவனமற்று இருப்பதையும், அப்போது திடீரென உங்கள் மீது தாக்குதல் தொடுப்பதையும் ஏக இறைவனை மறுப்போர் விரும்புகின்றனர். மறுக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, திடீர்னு எப்படா இவன் வந்து தொழுவான், தொழுவும் போது நம்ம தாக்குதல் தொடுக்கலாங்கிற மாதிரியான எண்ணங்களையும் இருப்பான். அதனால் நீங்கள் என்ன செய்யுன்னு சொன்னால், 1 ரக்காத்து தொழுதா கூட
அந்த நேரத்தில் கூட நீங்க எப்படி இருக்கணும், ஆயுதத்தை நீங்க வந்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். மழையின் காரணமாகவோ நீங்கள் நோயாளிகளாகவோ இருந்தால், உங்களுக்கு தொல்லையாக இருந்தால், உங்கள் ஆயுதங்களை கீழே வைப்பது குற்றம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆயுதங்களை நீங்க தூக்கிக்கிட்டே நீங்க தொழணும். கேம்ல நின்னாலும் சரி, ருக்குல இருந்தாலும் சரி, சஜிதாக்கு போனாலும் சரி, ஆயுதங்களை நினைச்சுக்கிடணும், வச்சுக்கிட்டே நீங்க தொழணும். ரொம்ப நோயாளியாகவோ ஒரு மாதிரியான மழை காலமாக இருந்தாலும் சொன்னால், நீங்கள் ஆயுதங்களை கீழே வைத்து கொண்டால் அது குற்றம் இல்லை. அதே சமயம் எச்சரிக்கை உணர்வோடு இருங்கள். தன்னை மறுப்பவருக்கு இழிவுபடுத்தும் வேதனையை அல்லாஹ் தயாரித்து உள்ளான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், தொழுகை போர்க்கால நேரத்தில் உங்களுக்கு தொழுகை இருக்கிறது, அந்த போர்க்கால நேரத்தில் கூட நீங்கள் தொழுகணும். அந்த தொழுகை வந்து மக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இரண்டு ரக்காத்துகள், ரசூலுல்லாஹ் வந்து ரெண்டு ரக்கா தொழ வைப்பாங்க. மக்கள் வந்து என்ன செய்யணும்னா, இரண்டு பிரிவுகளாக ஆகி ஒரு பிரிவினர் வந்து என்ன செய்யணும், தொழுகையில் வந்து கலந்துக்கிடணும். அவங்க சஜிதா பண்ணுறாங்கல்ல, சஜிதா போன உடனே அவங்க என்ன செஞ்சிட வேண்டியதான், அவங்க ஒரு டீம் பேர வேண்டியதான். போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு டீம் வந்து நினச்சிக்கிடணும், ரசூலுல்லாஹ் ரெண்டு ரக்கா தொழக்கூடிய இன்னொரு ரக்காத்தில் வந்து இன்னொரு அணியினர் வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சரத்தை சொல்கிறான். அப்போ இதில் வந்து மிக முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அவங்க இருந்து இமாமாக செஞ்சால் அவங்களுக்கு ரெண்டு ரக்காத்து தொலை வைக்கணும்னு சொல்லி சொல்கிறான். இல்லை ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தொலை வச்ச நன்மை கிடைக்கணும்ல, அதுக்கு தான் அதில் கட்டளை கிடறான், நீர் அவர்களோடு இருந்து தொழுகை நடத்தினால் அப்படிங்கிறான். நீர் அவர்களோடு இருந்து தொழுகை நடத்தினால் அவங்க இந்த சரத்தை பேணணும் இரண்டு பிரிவுகளாக. ரசூலுல்லாஹ் இல்லாமல் தொழுகை நடக்குன்னு சொன்னால், இப்போ ஒரு போர்க்கால தொழுகை நடக்குன்னு சொன்னால், இரண்டு ரக்காத்து இமாம் தொழுக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இமாம் வந்து ஒரு ரக்காத்து தொழுக வச்சா போதும், ஒரு ரக்காத்து கொடுத்து சலாம் கொடுத்தேன்னு சொன்னால் ஒரு டீம் போயிடலாம், இன்னொரு டீம் வந்து அவங்க ஒரு ரக்காத்து தொழுக வச்சு அவங்க சலாம் கொடுத்து போயிடலாம். ரசூலுல்லாஹ் காலத்தில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹ் இமாமாக இருக்கும்போது சஹாபாக்கள் என்ன நினைப்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தொழுகைகளை நம்ம கலந்துக்கிடணும் அப்படிங்கிற அந்த சலுகையை வந்து ரசூலாவுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்குறான். அந்த நன்மையை மக்கள் பெறணுங்கிறதுக்காக வேண்டி இரண்டு ரக்காத்துகள் ரசூலா தொழுவப்பாங்க. அதில் வந்து மக்கள் இரண்டு பிரிவுகளாக வந்து, முதல் பிரிவு ஒரு தொழுகை, இரண்டாவது ஒரு பிரிவு வந்து தொழுகை நடத்திக்கிடுவாங்க என்ற ஒரு சட்டத்தை, போர்க்கால தொழுகை என்ற இந்த சட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான்காவது அத்தியாயம் 102வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதையும் நம்ம விளங்கி கொள்ளணும். தொழுகையில் பல விதங்கள் இருக்கிறது. தொழுகையில் வந்து நீங்கள் நின்று தொழுங்கள், முடியலைன்னா அமர்ந்து தொழுங்கள், படுத்து தொழுங்கள், இப்படிலாம் தொழுகையில் வந்து சலுகைகள் இருக்கிறது. பயணத்தில் போகிறீங்களா, பயணத்தில் போகும்போது கிபிலாவை உங்களுக்கு நீங்கள் எந்த திசையில் போகிறீர்களோ அதுவே கிபிலாவை நம்ம நினைச்சிக்கிடலாம், தொழுதுக்கலாம். பயணத்தில் வந்து கிபிலா கிடையாது. அப்போ பயண காலத்தில் கிபிலா திசை வந்து பிரச்சனை கிடையாது. வாகனத்தில் நீங்கள் தொழுதுக்கலாம். நீங்கள் தொழுகையில் வந்து எப்படிப்பட்ட முறையிலையும் அந்த தொழுகையை நீங்கள் நிறைவேற்றலாம் என்றும் சலுகைகள் இருப்பதனால, இந்த தொழுகையினுடைய இந்த போர்க்கால தொழுகையினுடைய இந்த முறையையும் நம்ம அறிந்து கொண்டோம்னு சொன்னால், இதில் வந்து யாராவது கேட்டாங்கன்னா அதை விளக்கங்களையும் நினச்ச முடியும். அல்லாஹ் வந்து இதை எதை சொல்கிறான், சில பேர் இந்த வசனத்துக்கு விளக்கம் தெரியாத ஒரு நிலையில் அல்லாஹ் வந்து இதை எதை சொல்கிறான்னு தெரியலையே, என்ன இது ஒரு ரக்கா தொழுகையா, தொழுகை வந்து ஒரு ரக்கா தான் இருக்குதான்னு சொன்னால், ஒரு ரக்கத்தையும் இருக்க தான் செய்யுது. போர்க்காலத்தில் அப்படி இருக்கிறது, எப்படி ஜம்கசர் தொழுகை இருக்குதா இல்லையா, நாளை ரெண்டாவது தொழுகிறோமா இல்லையா, ரெண்டு ரெண்டை இணைச்சி தொழுகிறோமா இல்லையா, அதே மாதிரி போர்க்கால நேரத்தில் வந்து போர்க்களத்தில் நிற்கக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு ரக்காத்து தான் தொழுக அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கிடணும், விளங்கி கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.